ஆல்ரைட் கைஸ், வெல்கம் பேக் டு ஜேஎஃப்எம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பிராண்டன் கரி வந்து கெஸ்ட் போஸ்டிங் வீடியோ. ஸோ பிராண்டன் கரி வந்து மசிலை ஆட் பண்ணியிருக்காரு, தவிர அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து அவர்கிட்ட வந்து அந்த குவாலிட்டி இல்லாமல் பண்ணிட்டாரு. நிறைய பேர் வந்து இதுதான் பேசுகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஆஸ் எக்ஸ்பெக்டட் வந்து பிராண்டன் கரி கொண்டு வரல, ரொம்ப நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண பேக்கேஜே இல்லை அப்படின்றது தான் சொல்லலாம். கைஸ் மசில் ஆட் பண்ணலாம், பட் நீங்கள் வந்து கண்டிஷனிங் பண்ணுறப்போ உங்கள் மசில் வந்து கிளியராக தெரியணும். எந்த போஸ்ட்லேயும் வந்து அவர் அந்த குவாலிட்டி இல்லாமல் தான் இருக்கார். எந்த போஸ்ட்லேயும் எனக்கு வந்து அவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் ஒன்றும் இல்லை, பேக் லேட் போஸ்டில் பார்த்தீங்கன்னா லேட் சொல்லுங்கள் தெரிய மாட்டேந்து. எப்படி சொல்கிறது, அந்த பீசஸ் ஒன்று அப்படி ஃப்ளோ ஆகணும். இல்லை சுத்தமாக ஐம் நாட் சீரியஸ்லி நாட் இம்ப்ரெஸ். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்தார், இந்த இயர் பார்த்தீங்கன்னா டாப் சிக்ஸ் பண்ணுவாரா அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா இவர் முன்னாடி இருக்கிற அஞ்சு பேர் வந்து ரொம்ப வேறு லெவல் கண்டிஷனிங்கில் இருக்காங்க, அவங்களாம் இவர் பீட் பண்ணுவாரான்றது கேள்வி. இருந்தாலும் டாப் ஃபைவ்ல வந்தே ஆவார் சிக்ஸில். லெட் சி வாட் ஹேப்பன்ஸ். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க பண்ணுங்கள், லெட் சி என்ன பிளேசிங் பண்ணுறாருன்னு பார்க்கலாம்.